இந்த வீடியோவை வழங்குபவர் A23. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஒவ்வொரு வாரமும் பிரைஸ் பூல்ல 80 லட்சம் ரூபாய் வரைக்கும் வின் பண்றதுக்கான வாய்ப்பை பெறுங்க. ஷூட்ல நடுவுல ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு, பண்ணுவேன்னு தெரியும் ஒரு நாள் காட்டு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா நான் போய் காமிக்கலாமா வேணாமானே போனேன் அப்படின்னு பார்த்தாரு. நான் அந்த மேஜிக் ட்ரிக்னு நான் காமிக்கமின்னு அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு சார்? கியூட்டா அப்படியே பார்த்துட்டு இருந்தாரு, பார்த்துட்டு எப்படிங்கிற மாதிரி அவங்க கதறமா இருந்தாங்க. அது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு கை கொடுத்தாரு. இன்னைக்கு கூட மறக்க முடியாத ஒரு அந்த ஒரு மூமெண்ட். அதுக்கப்புறமும் ஒரு சின்ன குட்டி ட்ரிக் எக்ஸ்ட்ராவா காமிச்சேன், ஜோக்கா வந்து சரி அப்புறம் வந்து கத்துக் கொடு அப்படின்னு சொன்னாரு. நீங்க ஷூட் பண்றீங்களா? இந்த ஒரு ட்ரிக் தான் நான் அந்த மத்த ஃபைவை மட்டும் எடுத்து ஓகே பண்ணனா மற்ற ஃபைவ் ஆகிடும். அப்போ அந்த பிளாக் ஸ்பேட் ஃபைவ் அங்கே இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து பாருங்க. வணக்கம் ஆல் இண்டியா கிளிட்ஸ் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் கார்த்திக் வேலப்பன். வெல்கம் டு அவர் ஷோ சார். ஸோ இவர் யார் அப்படின்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நேற்று வந்து நியூ இயர் செலிப்ரேஷனாக அவர் ஒரு வீடியோ விட்டுருந்தாரு, நம்ம தளபதி விஜய்க்கு வந்து மேஜிக் பண்ணி காட்டுற மாதிரி. ஸோ அந்த வீடியோ செம வைரலாக போயிட்டு இருந்துச்சு, கண்டிப்பாக யாரும் பார்க்காம இருந்திருக்க மாட்டிங்க. ஸோ அவர் இன்றைக்கி நமக்காக நம்ம கூட இருக்காரு, அண்ட் சில பல லைவ் பர்ஃபார்மன்ஸ்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அவர்கிட்ட இருந்து. ஸோ வாங்க அவரை பற்றிக்குமா. ஸோ சொல்லுங்கள் சார், எப்படி இருந்துச்சு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது? அதாவது லைட்டாக நடுங்குச்சு போய் காமிக்க போகிறோம் அப்படின்னு. ஷூட்டில் நடுவில் ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு, பண்ணுவேன்னு தெரியும் ஒரு நாள் காட்டு அப்படின்னு சொன்னேன், கண்டிப்பாக நான் அப்படிங்க. சரி ஓகே, ஒர்க் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷூட் கடைசி நாளில் அப்போ தான் போய் காமிச்சேன். அண்டு அவரை கூப்பிட்டு கேட்டார கொஞ்சம் காமி அந்த மாதிரி? இல்லை, அது முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தார். சரி சரி போய் காமிக்கலாமா வேணாமானே போனேன் அப்படின்னு பார்த்தாரு. அப்படி ஈஸியாக சொல்லிட முடியாது. ஒரு அந்த 2 இயர்ஸ் எல்லாம் ப்ரீ ப்ரொடக்ஷன், ஆன் ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் ஃபுல்லாக இருந்து பார்த்துக்கிட்டது வந்து அட்லீனாக்கு தான் பெரிய தேங்க்ஸ். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, ஏன்னா பைலட் ஃபிலிம் பார்த்து கொடுத்தாரு. ஸோ அந்த ஃபுல் ட்ராவலே வந்து ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணதும் அவரோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு சார்? அதுதான் நீங்கள் பார்த்தது தான், அந்த நீங்கள் பார்த்து அந்த க்யூட்டை அப்படியே பார்த்துட்டு இருந்தார், பார்த்துட்டு எப்படிங்கிற மாதிரி அவங்க கதிரனாக இருந்தாங்க, ஜாகனாக இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட பார்த்துட்டு அது ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு கை கொடுத்தாரு. ஸோ இந்த இன்றைக்கு கூட மறக்க முடியாத ஒரு அந்த ஒரு மூமெண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சி ரொம்ப என்ஜாய் பண்ண ரொம்ப உள்ளே இருந்த ஒரு மூமெண்ட் அது. அண்டு ஆக்சுவலாக விஜய் சார் பற்றி நாங்கள் கொஞ்சம் தெரியும்ல, கொஞ்சம் அப்சர்வ் பண்ணவர் பயங்கரமாக ஒர்க்லலாம் அப்படின்ட்டு. நீங்கள் மேஜிக் பண்ணும்போது எவ்வளோ அப்சர்வ் பண்ணார் அது? இல்லை, நான் நினச்சேன்னா நான் என்ன பண்ணுறேன்னு அவருக்கு தெரியும், அது ஏற்கனவே அவருக்கு தெரியும். சும்மா ஏதோ சின்ன பிள்ளை தானே, நான் என்ன என்டர்டெயின் பண்ணுறதுக்காக சிரிக்கிறாருங்கிற மாதிரியே நான் ஒரு பயத்தில் இருந்தேன். பட் ஒரு ஜெனுவனாகவே ஒரு நல்ல ஒரு இந்த ஷாக் ரியாக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு ஸ்மைல் பண்ணார். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஓகே, அட்லீஸ்ட் அந்த அவர் என்ஜாய் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டு செட்லலாம் கூட அப்படியே இருந்திருப்பீங்களா? எவ்வளோ ஜோவியலாக இருப்பார் செட்டில்? ஜோவியலுங்கிறத விட ஃபோக்கஸ்டாக ஒர்க்கில் இருப்பார். அண்ட் யாரையும் வந்து சரி கடைசி லாஸ்ட் ஏடியில் வந்து இல்லை இவர் அப்படி இப்படி எதுவுமே எந்த வித்தியாசமும் பார்க்காம கை கொடுத்துருக்காரு, கை கொடுத்து பேசியிருக்காரு இது முன்னாடி சொல்லி. ஸோ வெரி லைக் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப ரொம்ப டவுன் டு அர்த், அது எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே. ஸோ ஃபோக்கஸ்டு தான் அவர், அந்த ஒர்க் பர்ஃபெக்டாக வரணும், என்ன ஒரு ஷார்ட் ஒரு சின்ன ஷார்ட்டாக இருந்தாலும். ஸோ அந்த அதை பார்த்தே, அவரை பார்த்து, லக்லி அண்ணாவை பார்த்து, ஸோ அவங்களோட ஃபோக்கஸ்டு ஒர்க் பார்த்தே தான் பெரிய லேர்னிங்காக இருந்துச்சு அது. ஆக்சுவலாக வந்து இந்த மேஜிக் பண்ணும்போது ஒரு மாதிரி கூலாக இருந்தார், ரொம்ப கூலாக இருந்திருப்பார். இதுக்கு முன்னாடி மெர்சல் படத்தில் அவர் ஒரு மெஜிஷியனாகவே இருந்திருக்காரு. ஸோ நீங்கள் ஏதாவது அவர் பண்ணதை பார்த்துருக்கீங்களா, ஏதாவது உங்களுக்கு பண்ணி காமிச்சாரா செட்டில்? இல்லை, எனக்கு பண்ணி காமிச்சது இல்லை. பட் எனக்கு ரொம்ப அவருடைய பிடிச்ச அந்த கார்டை அந்த மாதிரி வேனிஷ் பண்ணுற அந்த இது வந்து ரொம்ப பிடிக்கும். அதை இன்டர்வல் பிளாக்ல அது கொண்டு வந்து பண்ணுறது எல்லாமே. ஸோ அப்போலேருந்தே ஒரு ரொம்ப ஒரு ஒரு ஃபேன் அது விஜயனா பிடிக்கும், அதுதான் தாண்டி மேஜிக் பிடிக்கும். அதை அவர் பண்ணுறாருங்கிறப்ப வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் சூப்பராக இருந்துச்சு எனக்கு. அண்டு என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஒரு ட்ரிக்கியாக பண்ணியிருப்பீங்கள்ல, நீங்கள் ஏதாவது அவருக்கு சார் இந்த மாதிரி நீ நான் ஏதாவது சொல்லிட்டா சார் அப்படின்னு எதாவது கேட்டிங்களா? அப்படி எதுவும் கேட்கல. அதுக்கப்புறமும் ஒரு சின்ன குட்டி ட்ரிக் எக்ஸ்ட்ராவாக காமிச்சேன். ஸோ ஒரு ஒரு ஜோக்காக வந்து சரி அப்புறம் வந்து கற்றுக் கொடு அப்படின்னு சொன்னார். மறக்காமல் சொல்லுங்க அப்படியே சிரிச்சுட்டு நானும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த ஷார்ட்டுக்கு போயிட்டனால அப்படி இப்படி வந்துட்டோம். பட் அந்த ஒரு ஒரு அந்த என்கரேஜ்மெண்ட் ஃபேக்டர் கண்டிப்பாக அவர் கொடுப்பாரு எப்போவுமே.
ஆக்சுவலாக வந்து கார்த்திக் வேலப்பன் சார் வந்து பார்த்துருப்பீங்க விஜய் சார்கிட்ட பண்ணி காட்டின மேஜிக்கு. ஸோ அவர் எனக்கு ஒரு மாதிரி பயங்கர லக்கியாக இருக்குது, ஏன்னா அவர் எங்கிட்டையும் பண்ணி காட்ட போகிறாரான். ஸோ பார்ப்போம் எவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்ட்டு. இல்லை இப்போது இதை நான் ஷஃபில் பண்ணுறேன். ஷஃபில் பண்ணிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாப் கார்டை நான் கெஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து நான் ஒரு கிங் அப்படின்னு அவருக்கு பிடிச்ச ஒரு கார்டு கிங் ஆஃப் ஹார்ட்ஸ் அப்படின்னு கிங் சரி சாரி ஜாக் வந்துருச்சு. அண்ட் எனக்கு ஜாக் மட்டும் இப்போ கை கை இப்படி வச்சுக்கோங்க. ஓகே ஜாக்கை மட்டும் மூவ் பண்ணாதீங்க. ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த கார்டை மட்டும் எடுத்து எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு மாதிரி மற்ற ஜாக் எடுத்து ஓகே நான் பிளாக் ஜாக் ஆகிடும். அப்போ பிளாக் ஜாக் இருந்த இந்த கார்டு ஓகே சார் என்ன சார் பண்ணுறீங்க ஒரு மாதிரி ஐயோ பயமாக இருக்கு சார். வேற ஏதாவது சின்னதா இது கூட சின்னதாங்கிறது வந்து என்ன பண்ணலாம். நீங்க சொன்னீங்களா விஜய் சட் அந்த ஃபிளிப் இது இம்ப்ரெஸ் பண்ணும் அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா? அது பண்ணலாம் பட் ஐ திங்க் கேமரால எப்படி வரும்னு தெரியாது. இந்த ஒரு நீங்க ஷூட் பண்றீங்களா? இந்த ஒரு ட்ரிக் தான் அது. அதை பண்ணது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ ஒரு குட்டியா உங்களுக்கு வேற என்ன காமிக்கலாம்? சரி இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு கார்டு தொடங்க. ஓகே ஸோ த்ரீ உள்ள போயிடுச்சு. ஓகே இப்போ நீங்கள் பிடிங்க. ஓகே உங்கள் அந்த கை ஃப்ரீ ஆகாதுல்ல மைக் இருக்கு பிரதர். நோ ப்ராப்ளம். ஸோ இந்த கார்டை மட்டும் நான் எடுத்து மேலே வைக்கிறேன். ஓகே இதை மட்டும் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு ஓகே பார்த்துட்டு உள்ள வச்சிருங்க நான் தெரிவிக்கிறேன். உள்ள அப்படியே வச்சிடலாம் தான் உள்ள வச்சிருங்க. டன். ஸோ எனக்கு ஒரு ஒரு மேபி ஒரு ரெண்டு கேஸ் இல்லை ஒரு மூணு கேஸ் அதுக்குள்ள மேக்ஸிமம் நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். சரி எனக்கு இப்போ நான் கெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஷஃபில் பண்ணிட்டு எனக்கு உங்கள் கார்டை வந்து அந்த இதுக்குள்ளே மட்டும் வச்சார் பாக்கெட்டுக்குள்ளே மட்டும் உங்கள் உங்கள் ஷாப் பாக்கெட் சரிங்களா? என் கெஸ் தப்பாக இருந்துச்சுன்னா செகண்ட் கெஸ் நான் கொண்டு வந்துடுறேன். பட் ஃபர்ஸ்ட் கெஸ் மட்டும் தப்பாக இருந்துச்சா ஃபைவா இல்லை? சரி இந்த ஃபைவ் மட்டும் ஒரே செகண்ட் நீங்கள் அப்படி இருக்கட்டும். அண்ட் என்னோட செகண்ட் கெஸ் வந்து அது ஃபைவ் அது மற்ற பிளாக் ஃபைவா இல்லை இதுவும் இல்லை. சரி அப்போ இதை வந்து நான் சரி நான் நான் வைக்க வேண்டாம். நான் அதே தான் நான் அந்த அந்த மற்ற ஃபைவை மட்டும் எடுத்து ஓகே பண்ணனா மற்ற ஃபைவ் ஆகிடும். அப்போ அந்த பிளாக் ஸ்பேட் ஃபைவ் அங்கே இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து பாருங்க. காமிச்சிருக்கோம் என்ன சீரியஸாக நினச்சிங்களா? இதுதான் நீங்கள் எடுத்தீங்க வைக்கும்போது ஃபைவ் தானே வச்சிங்க எப்படி? நீங்கள் தான் பார்த்தீங்க ஃபைவ் வைக்கிறது. சீரியஸாக ஒரு மாதிரி பயங்கர மேஜிக்கலாக பண்ணியிருக்காரு. எங்கே கற்றுக்கிட்டீங்க? இது ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஒன்று ரெண்டு மெஜிஷியன்ஸ் கோயம்புத்தூரில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். ஸோ அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நானே லைட்டாக பழகி கற்றுக்கிட்டு ஒரு மாதிரி கார்ட்ஸோட இன்னும் காம்பினேஷன்ஸ் அதிகமானால அப்படியே ஒரு சின்னதாக இது. இதுக்கப்புறம் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணார்? அதாவது ஷூட்டில் இருந்திருப்பார், ஏதாவது ஷூட்டில் முடிச்சுட்டு ஒரு சீன் முடிச்சுட்டு வந்திருப்பாரு. நீங்கள் பண்ணது அவர் கண்டிப்பாக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. அது அதுக்கு அடுத்தது பேசும்போது தான் அண்ணான்னு எடுத்துகிட்டு போய் நான் ஒரு கார்டு கொடுத்தேன். கார்டு கொடுத்தேன் நான் உங்களுடைய ஆட்டோகிராஃப் வேணும் அப்படின்னு நான் வந்து எந்த கார்டுங்கிறது காமிக்கும்போது கிங் ஆஃப் ஹார்ட்ஸ் எடுத்து அதில் சைன் பண்ணார். ஸோ அது என்னுடைய பொக்கிஷம். அது வச்சுருக்கீங்களா? அது எங்கிட்ட இல்லை வீட்டில் இருக்கு. ஃப்ரேம் போட்டு வைக்கிறேன் வச்சுருக்கீங்களா? அதனால இன்னும் அதை இன்னும் ஃப்ரேம் போடல. ஸோ அதனால் அது பத்திரமா உள்ளது. அது பத்திரமா வச்சுருக்கீங்க? ஆமாம் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. ஆக்சுவலாக இன்னொரு சின்ன விஷயம், இப்போ வந்து மாஸ்டர் இது பார்த்தீங்களா போஸ்டர் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோ எக்ஸைட் ஆனீங்க? அந்த அந்த லுக் அந்த கண்ணு அந்த அந்த வெறித்தனமான ஒரு லுக் இருந்துச்சு. அதில் அப்படியே ஒரு மாதிரி ஷேக்கிங்காக இருந்து. ஆமாம்மா அந்த போக்கிரி டயலாக் தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. யார் அடிச்சா குறிக்கணும் அதுல இன்னொரு டயலாக் ஒரு ஞாபகப்படுத்தி பாருங்களேன். அதே ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் மாஸ்டர்டா. ஆமா
கரெக்ட் பிரதர், அதே தான். அண்ட் இப்போ வந்து விஜய் சார் நிறைய ரோல் பண்ணியிருக்காரு, ஆர்மி மேன் ஆகட்டும், ஒரு ஒரு ஃபார்மர்லேருந்து கொண்டு வர ஒரு ஹைட்ராலஜிஸ்ட் ஆகட்டும், நிறைய ரோல் பண்ணியிருக்காரு. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ரசிச்சிருப்பீங்க விஜய் சாரை, இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் அப்படின்னு எந்த ரோல் இது? நீங்கள் ஏதாவது ரொம்ப ரசித்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்க ரோல் ஏதாவது ஒன்று? எனக்கு கில்லி மாதிரி ஒரு இன்னொரு வாட்டி ஸ்போர்ட்ஸ் அந்த இன்னோசன்ஸ் ஒன்று இருந்துச்சு அவர் ஃபேஸில், அட் த சேம் டைம் அந்த மாஸ் ஒன்று இருந்துச்சு. ஸோ அந்த அந்த விஜய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த இட்ஸ் ஒன் ஆஃப் ஃபேவரட் கேரக்டர்ஸ் எனக்கு. ஓகே ப்ரோ, இப்போது ஃபஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னு நீங்கள் சொன்ன மாதிரி தான் நிறையா படங்களில் விஜய் சார் வந்து லவ்னாவே அப்போலாம் விஜய் சார் தான் ஒரு மாதிரி பயங்கரமாக இருப்பார், பட் இப்போ வந்து பயங்கர ஆக்ஷனாக மாறிட்டார். அந்த லவ் போர்ஷன்ஸ் ஆஃப் விஜய் சார் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? மிஸ் பண்ணுறோம் அப்பப்போ, பட் அஃப்கோர்ஸ் நம்ம அந்த படத்தை இப்போ எடுத்து பார்க்கும்போதும் இதே அதே அந்த ஃப்ரெஷ் ஃபீலிங், அதை நல்ல ஹாப்பி ஃபீலிங் இருக்குது. பட் அதான் அவர் அவர் என்ன பண்ணாலும் நல்லா இருக்குங்கிறதுனால நம்ம அப்படியே பார்த்துட்ருக்கோம். ஸோ வந்து அவர் அவர் ஒரு ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுறதுமே வந்து எக்ஸைட்டிங்காக இருக்குது, ஒரு ஆடியன்ஸாக ஒரு ஃபேனாக எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ நிறையா நிறைய நிறையா பண்ணணும் அண்ட் அவ்வளோ வெயிட் பண்ணுறோம் எல்லோரும். மாஸ்டருக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க? ரொம்ப நல்லா வெயிட் பண்ணிருக்கோம். இப்போ திரும்ப அடுத்த லுக் எப்போ வரும், டீசர் ட்ரெய்லர் எல்லாத்துக்கும் தான் வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ பார்ப்போம். வேறு எந்த செலிப்ரிட்டி கிட்ட நான் இந்த ஒரு மேஜிக் பார்ட்டி காட்டி செஞ்சு காட்டணும் அப்படின்னா நீங்கள் யாரை விஷ் பண்ணுறீங்க? தலைவருக்கு டெஃபினெட்லி, இல்லை வயசுலேருந்து தலைவர் தான். ஸோ இப்போ டக்குன்னு பார்த்துட்டு கூப்பிட்டாருன்னு எப்படி, அதுக்கு எதாவது மேஜிக் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? தெரியாது, அநேகமாக நான் சொதப்பிடுவேன் தான் நினைக்கிறேன், பட் அவர் பார்த்தாலே ஒரு மேஜிக் தான் எனக்கு. ஸோ பயப்பட்டிங்களா விஜய் சட்டை? ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சில நாட்கள் வந்து அது ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, அது விஜய் சார் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருந்துச்சு. போக போகவும் எவ்வளோதான் பழகினாலும் அது அது இவ்வளோ இவ்வளோ பெரிய ஒரு ஆள் வந்து கிட்ட நின்று பார்க்குறோங்கிற அந்த ஒரு இது இருந்துச்சு, அந்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எப்போவுமே சின்ன வயசுல மேஜிக் நிறைய பார்த்துருக்கோம், பட் லைவாக பார்க்கும்போது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கலாம். டெஃபினட்டாக நீங்களும் உங்கள் லைஃப்பில் மேஜிக் பார்க்கும்போது பயங்கரமாக ஹாப்பியாகவீங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம், தேங்க்யூ ஸோ மச் வந்ததுக்கு. அண்ட் கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. ஸோ கார்த்திக் வேலப்பன் சார் வந்து இன்னும் பெரிய பெரிய மெஜிஷியன் ஆகணும் அப்படின்றதையும் நாங்கள் வேண்டிக்கிறோம். அண்ட் நிறைய படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு, உங்களோட ஃபீச்சர் ஃபிலிம்க்கு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஆல் தி வெரி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ, தேங்க்யூ இந்தியாகிளிட்ஸ் வியூவர்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ.